हेलो फ्रेंड्स वेलकम टू यमी कुकिंग इनकी नम्बर वीडियो फिश कटलेट एप्डी वांग पाकल अद्डी नम्बर चेनल पुदसा पाक मरकाम सब्सक्राइब पन्नुंग ना इनकी मीन कटलेट से नालु तुंड मीन एड़ुत्तिरुक्केन मीने कोंजम उप्पु मंजत्तूल पोट्टु वेग वच्चु एड़ुत्तिरुक्केन इंद मारी मुल एदुवुमे इल्लाम नल्ला उदुत्ति एड़ुत्तुकोंग ब्रेड क्रम्स एड़ुत्तिरुक्केन मल्लियल एड़ुत्तिरुक्केन ஒரு வெங்காயம் எடுத்துர்க்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் அரை கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துர்க்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதாவை நான் இந்த மாதிரி தண்ணியில mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம மீன் கட்லட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் pan-ஐ ஹீட் பண்ணி நான் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கறேன் இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்ல வதங்கட்டும் வெங்காயம் வதங்கற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணிக்கறேன் நான் மீன்ல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால வெங்காயத்துக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கறேன் ना अर स्पून सोम्बु अर स्पून सीरहते इडिच्च वच्चिरुके आड पनिकर्रा इदु नल्ल फ्लेवर कुडुकु कंडिपा इदु मिस पन्नाम आड पनिकोंग इप्पो ना ओर अर स्पून इंजी पूंडु विलुदु आड पनिकर्रा இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கோம்ல அந்த மீனை உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம் நான் ஒரு ஸ்பூன் ரெட் chili பவுடர் ஆட் பண்றேன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டறலாம் இப்போ ஆறனதுக்கு அப்புறம் நான் இதில கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கறேன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம எல்லா மாவையுமே ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிடுவோம் எனக்கு அரை கப் மாவு கரெக்ட்டா இருந்துச்சு இப்போ நம்ம விருப்பப்படுற ஷேப்புக்கு நம்ம பிடிச்சுக்கிடலாம் இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல பிடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இத மைதால நல்ல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி வெச்சிடலாம் இப்போ நம்மளோட எல்லா மீன் கட்லட்டும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கிடுவோம் அப்பதான் நல்லா செட் ஆகும் இது குழந்தைகளுக்கு கூட நம்ம பயப்படாம கொடுக்கலாம் முள் எதுவுமே இருக்குமே நமக்கு பயம் வேண்டாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு pan-ல எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் கட்லட்ட ஒன்னு ஒண்ணா போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான் ரொம்பவே எம்மியா இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க
இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இந்த டைத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்மளோட இனியான ஃபிஷ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.